இன்றைய ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புகள்ல ஆள் எடுக்க போறா. அந்த ஆள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்வியூக்காக ஒரு மூணு நபர்களை ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்கா. முன்னாள் நாளே வர சொல்லிட்டா முன்னாள் நாள் அந்த நபர்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த நபர்கள்லாம் வந்த உடனே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா எல்லாமே அந்த ரூம் தொடர்ந்து பார்க்குறாங்க ஃபுல்லாக எல்லாம் குப்பையாக இருக்குது. அப்போது ஒருத்தர் கேட்குறார் என்னப்பா இவ்வளோ குப்பையாக இருந்துருக்கு இது யார் வந்து க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டார். இன்னொரு நபர் பார்த்துட்டேன்னா அந்த ரூமை ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணிட்டார். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து தன்னுடைய உறுப்பை விரித்து படுத்துட்டார். அடுத்தது பார்த்துட்டோம்னா இன்னொரு நபர் அவரும் க்ளீன் பண்ணிட்டார் உடுப்பை விரித்து படுத்துட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சு குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு நேராக எழுத்தாப்புல போகும்போது ஒருத்தர் அந்த முதல் நபர் வரார், ரெண்டாவது நபர் வரார், மூன்றாவது நபர் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் போய் கேட்குறாரு சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த அந்த பொருள் மட்டும் எடுத்துருங்க. முதல் நபர் சொன்னார் ஏப்பா உனக்கு வேறு வேலை இல்லை, டைம் ஆகிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரான். ரெண்டாவது நபர் என்ன பண்ணார் அப்படிங்களா இருந்தாங்க உங்களுக்கு எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறார். எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாராம். மூணாவது நபர்கிட்ட அவர் அதே ஹெல்ப் கேட்குறா, அவர் எடுத்து கொடுத்தார். எடுத்து கொடுத்துட்டு எனக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருக்குது நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாராம். அப்போது நேராக போயிட்டுருக்கார். அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. உட்காந்த உடனே இன்டர்வியூ நடந்திருக்கு. இந்த மூணாவது நபர் மட்டும் செலக்ட் ஆகிட்டாங்க. உடனே இவர் கேட்கும்போது எப்படி சார் நாங்களும் மூணு பேரும் ஒரே நேரத்தில் தான், என்ன மூணாவது நபர் ஃபஸ்ட்டு இந்த பொறுப்புக்கு வரவங்களுக்கு பொறுமை வேணும், நீ வந்தோடனே ரூம் க்ளீனாக இருக்கன்னு காச்சு மூச்சுன்னு கத்தினேன் அந்த விஷயங்கள் நாங்கள் எல்லாமே நோட் பண்ணிட்டுருக்கோம், இங்கே எல்லாம் கேமரா இருந்துட்டுருக்கு நாங்கள் வந்து நோட் பண்ணிட்டுருக்கோம், நீ காச்சு மூச்சுன்னு கத்தின உனக்கு வந்து பொறுமைங்கிறது இல்லை, அதுக்கப்புறம் நாலு ஆளை வேலைக்கு வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறையா புலம்பின்ண்டே இருந்தேன், அதை எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய வேலை செய்கிறவாள்லாம் சொன்னால் அதனால் உனக்கு அங்கே நம்பர் ஒன் மார்க் வந்து ஃபெயிலு, ரெண்டாவது காலையில் உதவி கேட்டால் உதவி கேட்டவாளுக்கு உதவி சொல்லாமல் திட்டிட்டு போயிட்டேன், மூணாவது விஷயம் நீ வந்த நேரம் பார்த்துட்டேன்னா உனக்கு கொடுத்த நேரத்தோடு ரொம்ப நேரத்தை வந்துட்டேன், இந்த நேரமாக அப்படின்னு கூட உனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, அதுக்குள்ளே எத்தனை வேலையை நம்ம பண்ண முடியுங்கிற விஷயம் கூட உன்னால் நிர்ணயிக்க முடியல, நீ ரிஜெக்டட். ரெண்டாவது ஆள் தான் கரெக்டாக தானே க்ளீன் பண்ணிட்டாரு, தானே தூங்கிட்டார், காலையில் வந்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணார், திருப்பி வந்து உக்காந்தார். அப்போது இரண்டாவது ஆள் பண்ணதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் இரண்டாவது ஆள் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அவருடைய ஜாமானங்களை அந்த இடத்துல வைக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு பொருள் நாங்கள் உங்களுக்காக மறைமுகமாக சில பொருட்கள் வந்து வச்சுருந்தோம், கீழே வந்து பணம் போட்டிருந்தோம், அதை எடுத்து அவர் பர்சுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டார். அதை எடுத்து வச்சுட்டு அதை வெளியில் சொல்லவே கிடையாது, யாருன்னு கேட்கவே கிடையாது. அடுத்த நாள் காலையில் கிளம்பும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணார் கரெக்டு, அதே மாதிரி போய் இன்டர்வியூக்கு முன்னாடியே வந்துட்டார். ஆனால் மூணாவது ஆளுக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அவர் பணத்தை அங்கேயே வச்சார், உள்ளே க்ளீன் பண்ணார், படுத்துட்டார், காலையில் எழுந்திரிச்சு வந்தார், இவருக்கு ஹெல்ப் பண்ணார். ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லை, இன்னும் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது, நான் வேணால் உங்களுக்கு ஒரு ரெண்டு இது ஊற்றி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த செடிக்குண்டான விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு அதை ரைட் டயத்தில், அதாவது முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை, அட் த ரைட் டைம் கரெக்டாக அங்கே வந்து உட்காந்துட்டார். அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளினாகவும் இருந்துட்டார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஆக இந்த மூணு பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம், நாங்கள் உங்களுக்கு அந்த கீழே விழுந்தவர் அந்த இது எல்லாமே எங்கள் ஆட்கள் தான், அதனால தான் நான் இவரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, உதவிங்கிற பண்பு தேவை, தான் எதையும் அக்செப்ட் பண்ணணுங்கிற விஷயம் தேவை, கை சுத்தம், ஒரு பொருள் இருந்தால் அது நம்ம பொருளாக இல்லையான்னு பார்த்துட்டு எடுக்கணுங்கிறது தேவை, அதே மாதிரி நேரத்தை கடைபிடிக்கிறதுக்கு தெரியணும். அதே போன்று பார்த்துட்டேன்னா அந்த எது பண்ணினாலும் தான் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்கணும், இது அத்தனை விஷயத்தையும் எவரோ ஒரு ஹேண்டில் பண்ணுறாரோ அவர் தான் எங்கள் கம்பெனிக்கு தேவைன்னு சொன்னார். பாருங்களேன், ஒரு கம்பெனியில் ஒரு பொறுப்புகள் இருக்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் இந்த மனிதர் எத்தனை பொறுப்புகள் வைக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா, அப்போ எத்தனை பண்புகள் நமக்கு தேவை இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கு உண்டான இந்த ஆன்மீக கதை, அதாவது இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.